ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ஹுசூருங்கிற ஊரில் ஒரு அம்பாள் கோவிலில் பெரியவா முகாமிட்டிருந்தார். ஒரு நாள் கோவில் வாசலில் ஒரு எரும மாட்டு வண்டி வந்து நின்னது. அதை ஓட்டிகிட்டு வந்த ஒரு பெண்மணி லம்பாடி பெண். அவளோட உடையும் அலங்காரமும் பார்க்க வினோதமாக இருந்ததுனால எல்லாரும் அவளையே பார்த்துட்டுருந்தா. வண்டியிலேருந்து இறங்கியவள் பின்பக்கம் போய் எதையோ எடுக்கிற மாதிரி இருந்தது. அவளோட குழந்தையா இருக்கும்னு பார்த்தா உள்ளே படுக்க வச்சுருந்த தன்னோட புருஷனை அப்படியே அலக்காக ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிண்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்தா. அதுக்கப்புறம் யாரோட உதவியையும் எதிர்பார்க்காம தானே அவனை தூக்கிண்டு உள்ளே வந்தா. அவளோட புருஷனுக்கு ரொம்ப நாளாக கடுமையான வாந்தி பேதி காய்ச்சல், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவளோட ஊர் டாக்டரோ அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டா. பெரியவா அங்கே தங்கியிருக்கிறத யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு தன்னோட புருஷனை தூக்கி வண்டியில் போட்டுண்டு நேராக வந்துட்டா. அவளுக்கு பெரியவா யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த ஊருக்கு வந்திருக்கிற தேவுடு, தேவுடுன்னா தெய்வம், அந்த ஊருக்கு வந்திருக்கிற தேவுடுன்னு கேள்விப்பட்டு புருஷனை தூக்கி வண்டியில் போட்டுட்டு வந்துட்டா. இதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணினதில்லை. அதனால் யார் அந்த தேவுடுன்னு தெரியாமல் கையில் புருஷனோடு நின்றுருக்கா. அங்கே இருக்கிறவா பெரியவா கிட்ட அந்த பெண்மணி அழைச்சிட்டு போனான். புருஷனை பெரியவா முன்னாடி தரையில் கிடத்திட்டு ரெண்டு கைகளையும் கூப்பிண்டு காரே பூரேன்னு அவளோட பாஷையில் அழுது கதறி பிரார்த்தனை பண்ணுறா. ஒருத்தருக்கும் என்ன பேசுகிறான்னு சுத்தமாக புரியல. எந்த பாஷையாக இருந்தா என்ன? பகவானுக்கு வெண்ணையாக உருகிற உள்ளத்தோட அழுகுரல் தெரியாதா என்ன? பெரியவா ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்துட்டு சில நிமிஷங்கள் கண்ணை மூடின்னு இருந்துட்டு அந்த லம்பாடி பெண்ணோட கைகளில் அதை போட்டார். கண்களில் கண்ணீரோடு அந்த பழத்தை வாங்கிட்டு கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதே ஜோரில் மறுபடியும் புருஷனை தூக்கிட்டு வண்டியில் படுக்க வச்சுட்டு போயிட்டா. பெரியவா பக்கத்தில் நின்றுருந்த பாரிஷாதர்கள்கிட்ட சொல்கிறார், இந்த லம்பாடி பெண்ணுக்கு எவ்வளோ பதிபக்தி பாரு, ஒரு ஆம்பளையை தான் ஒத்தியாகவே தூக்கிட்டு வந்திருக்காளே, பகவான் இவளுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்துருக்கான். சத்தியவான் சாவித்திரி கதையை புராணத்தில் படிக்கிறோம், இவளும் சாவித்திரி தான். ஆனால் நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் குசும்பு வழிய மெல்லிய புன்முறுவல் பூத்தார் மகாபெரிவா. அவர் சொல்லவே வேண்டாம். பக்கத்தில் இருந்த பாரிஷதர் யுக்தி பூர்வமாக பதில் சொன்னார், பெரியவா சத்தியமாக யமன் இல்லை, அந்த யமனுக்கு யமன் காலகாலனாக்கும் அப்படின்னு சொன்னார். மறுநாள் அந்த லம்பாடி பெண்ணும் அவளோட புருஷனும் ஜோடியாக நடந்து வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினா. நேத்தி வரைக்கும் கிழிஞ்ச நாராக கிடந்தவன், பழப்பானான்ற கேள்விக்குறியோடு இருந்தவன் இன்னைக்கு ஜம்முன்னு நடந்து வரான்னா தேவுடு, தேவுடு தான் அவரோட சக்தி. லம்பாடி பெண் வாயார தேவுடு நாம உச்சாடனத்தோட கண்களை நன்றி கண்ணீரோட விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். சத்தியவானோட தர்ம பத்தினியான சாவித்திரி தேவி காட்டில் இருந்தப்போ காரடையா நோன்பு நூற்றாள். கணவன் மேல் உள்ள ஆழ்ந்த அன்புனால தன்னோட கணவனையே ஒரே தூக்கா தூக்கிட்டு வந்து உயிர் பிச்சை கேட்ட அந்த லம்பாடி பெண்ணை பெரியவாளும் தன்னோட திருவாக்கால ஒரே தூக்கா தூக்கி அந்த சாவித்திரி தேவிக்கு சமமாக அனுகிரகம் பண்ணினது எவ்வளவு பெரிய கருணை. நம்மளோட காலாந்தக மூர்த்தி சாதாரண ஆரஞ்சு பழத்தையா அவ புருஷனுக்கு அவளோட சௌமாங்கல்யத்துக்கு கொடுத்தார்? தீர்க்க சுமங்கலியா இருன்ற ஆசீர்வாதத்தை அனுகிரகித்த அமிர்தம் இல்லையா அது? ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி